அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஆதாரமும் இல்லாமல் யாரையும் சந்தேகப்படுவதே கூடாது, அதை நான் எச்சரிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வரிசையாக சொல்கிறாங்க, ஆதாரம் இல்லாமல் ஒருவரை சந்தேகப்படாதீர்கள், அது பொய்யாக ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஆதாரமே இல்லாமல் எல்லாத்தையுமே சந்தேகப்படுறது. நம்மளோடு ஒன்றாக பழகிருக்கக்கூடிய ஒருத்தவன் திடீர்னு நம்ம பொருளை காணணும்னு சொன்னால் உடனே அவன் முகத்தை தான் பார்த்துருப்போம், நம்ம தெரியாமல் கூட எங்கேயாவது வச்சுருக்கலாம், ஆனால் அவனை சந்தேகப்படும். ஆதாரத்தோடு யாரையாக இருந்தாலும் சந்தேகப்படணும், அப்படி படலை என்று சொன்னால் நபி அவங்க எச்சரிச்சிருக்காங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது, யாரையும் துருவி துருவி ஆராய்வு செய்யாதீங்க, அவன் அப்படி செஞ்சுருப்பானோ இப்படி செஞ்சுருப்பானோ இப்படி தான் இருப்பானோ என்று ஆய்வு செய்யாதீங்க, அதுவும் தவறான கெட்ட குணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க நபி அவங்க, அந்தரங்க விஷயங்களை நீங்கள் ஆய்வு செய்யாதீங்க, துருவி துருவி கேட்காதீங்க. அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தை கேட்கணும், அது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுடைய ஏதோ ஒரு நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, ஒரு சங்கடம் நடந்து போச்சுன்னா அவனுக்கு அப்படியாச்சா அப்படியாச்சான்னு கேட்குறோம்ல, அது அது ஒரு விஷயம். இது நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதை போல் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அடுத்தவங்களுடைய அந்தரங்க விஷயங்கள், அவன் இப்படி பாவம் செஞ்சான், அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், இப்படி செஞ்சானாங்கிறதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யாதீங்க, அது ஒரு தப்பான கெட்ட குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செல்லலாலு சொல்கிறாங்க, யாரையும் பார்த்து பொறாமைப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம சொந்தத்துக்குள்ளேயே யாராவது ஒரு வீடு கட்டிட்டாங்க, ஒரு கார் வாங்கிட்டாங்க, கொஞ்சம் நல்லா வசதி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு பொறாமை, சி இப்படி ஆகிட்டானே இப்படி ஆகிட்டானே இப்படி ஆகிட்டானேன்னு சொல்லியே நம்ம என்ன செய்வோம், நம்ம ஏழ்மையாக போயிடுவோம். அப்போ யாரையும் பார்த்து என்ன செய்யாதீங்க, பொறாமப்படாதீங்க. அடுத்து செல்லலாலு சொல்ல சொல்கிறாங்க, வியாபார விஷயத்தில் யாராவது வியாபாரம் செய்கிறாங்கன்னா அவனுக்கு எழுத்தாப்புலேயே ஒரு கடையை போட்டு அதே போலவே நம்ம என்ன செய்கிறது, அந்த வியாபாரம் செய்கிறது, அதுவும் செய்யாதீர்கள், அது தவறு என்று சொன்னாங்க செல்லலாலு சொல்லம். நபி அவங்க இறுதியாக சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டி பழகிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூது செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடி, நாம் அனைவர்களுமே அன்போடு நடக்க வேண்டும். அடுத்தவர்களை பார்த்து பேசுவதோ, அடுத்தவர்கள் குறையை பார்த்து ஆய்வு செய்வதோ, அடுத்தவர்களுடைய அந்தரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நினைப்பதோ, அடுத்தவர்களுடைய வியாபாரத்தை கெடுப்பதோ, அடுத்தவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நினைப்பதோ, இது அனைத்தும் ஒரு தீய கெட்ட பழக்கம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதை எச்சரிக்கிறேன் என்பதாக சொல்லிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.